2019ல் இந்தியன் சினிமாவோட எஸ்டிமேஷன் ரெவென்யூ 10,948 கோடி. முதல் முறையாக இந்தியன் சினிமா 10,000 கோடி ரீச் பண்ணது 2019ல் தான். ஹிந்தி சினிமா 4,831 கோடி கான்ட்ரிபியூஷன் பண்ணுச்சு. தெலுங்கு சினிமா 1,404 கோடி கான்ட்ரிபியூஷன் பண்ணுச்சு. தமிழ் சினிமா 1,460 கோடி கான்ட்ரிபியூஷன் பண்ணுச்சு. இங்கிலீஷ் சினிமா 1,595 கோடி கான்ட்ரிபியூஷன் பண்ணுச்சு. ஆனால் கொரோனா தாக்கத்தால் எதிர்பாராத அளவுக்கு பயங்கர பின்னாடிவை இந்தியன் சினிமா 2020ல் ஃபேஸ் பண்ணுச்சு. அது எந்த அளவுக்குனா 2019 விட 8,892 கோடி கம்மியாகி வெறும் 2,056 கோடி ரெவென்யூ தான் 2021ல் இந்தியன் சினிமாவில் கிடச்சிது. இந்த நம்பர்ஸ் 2019ஓட முதல் 3 மாத காலங்களில் வந்த ரெவென்யூ விடவே 558 கோடி கம்மி. 2019 ஜனவரியிலிருந்து மார்ச் வர 2,614 கோடி ரெவென்யூ வந்திருக்கு. ஏப்ரல்லிருந்து ஜூன் வர 2,539 கோடி ரெவென்யூ வந்திருக்கு. ஜூலையிலிருந்து செப்டம்பர் வர 2,754 கோடி ரெவென்யூ வந்திருக்கு. அக்டோபர்லிருந்து டிசம்பர் வர 3,040 கோடி ரெவென்யூ வந்திருக்கு. பட் என்டையர் 2021லேயே வெறும் 2,056 கோடி தாங்க ரெவென்யூ வந்திருக்கு. 2019ல் இந்தியன் சினிமாவோட ஃபுட் ஃபால்ஸ் 103 கோடி இருந்ததுங்க. பட் 2020ல் பார்த்தா அது அப்படியே பல மடங்கு கம்மியாகி 22.5 கோடி ஃபுட் ஃபால்ஸ் தான் கிடச்சிது. கொரோனாவோட செகண்ட் இயர் 2021ல் 3,701 கோடி ரெவென்யூ இந்தியன் சினிமாவுக்கு கிடச்சிது. இந்த பின்னாடி வாழ பல தியேட்டர்ஸாக க்ளோஸ் பண்ணாங்க. அதை நம்ம நியூஸ் சேனல்ஸ்லேயே பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோவில் கொரோனாவுக்கு பின் இந்தியன் சினிமா மார்க்கெட் உயர்ந்திருக்கா இல்லையா அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2019ல் இந்தியன் சினிமாவோட 5 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் பாலிவுட், டோலிவுட், கோலிவுட், மோலிவுட், சாண்டல்வுட்லேருந்து மொத்த பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட 1,300 கோடி. அது பாகுபலி 2 தான். எல்லா ரீஜன்லையுமே நம்பர் 1 ஹையஸ்ட் கிராசர் மூவியாக இதுதான் 2017லேருந்து இருந்தது. பட் 2023ல் இந்தியன் சினிமாவோட மொத்த பொட்டன்ஷியல் 1,500 கோடியிலிருந்து 1,580 கோடி வரை உயர்ந்திருக்குங்க. இந்த நம்பர்ஸ் மே 2023 வரைக்கும் தான். இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் இன்னும் பெரிய பட்ஜெட் படங்கள்லாமே ரிலீஸ் ஆக போகுது. ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவோட ஹையஸ்ட் கிராசர் இப்போ ட்ரிப்ளர் தான் 420 கோடி ப்ளஸ். நார்த் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் பாகுபலி 2 670 கோடி ப்ளஸ். தமிழகத்தில் ஹையஸ்ட் கிராசர் மூவி பொன்னியின் செல்வன் பார்ட் 1 221 கோடி ப்ளஸ். கர்நாடகாவில் ஹையஸ்ட் கிராசர் மூவி KGF2 172 கோடி ப்ளஸ். மோலிவுட்ல ஹையஸ்ட் கிராசர் மூவி 2018 80 கோடி ப்ளஸ். படம் இன்னும் மூழ்கிட்டு இருக்கு. பாகுபலி 2 பண்ண பல ரெக்கார்ட்ஸை இப்போ முறியடிக்கப்பட்டாச்சு. ஸோ 2019 விட இப்போ 5 மேஜர் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் 200 கோடிக்கும் அதிகமான மார்க்கெட் இப்போ ஆட் ஆகியிருக்கு. கொரோனாவால் வீழ்ந்த வேகத்தில் திரும்ப எழுந்து நின்றுச்சு இந்தியன் சினிமா. இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் மாற்றம் என்னென்னா, இனி ஒவ்வொரு வருஷமும் மினிமம் ஒரு மூவியாவது உலக அளவில் 1,000 கோடி ரீச் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு 2022ல் பார்த்தா KGF2 RRR ரீச் பண்ணிச்சு. 2023ல் இப்போ வர பத்தான் படம் ரீச் பண்ணியிருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி பல பேன் இந்தியா படங்களை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த பட்ஜெட் எல்லாம் படம் எடுத்தால் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பாதிலேயே அந்த படத்தை கைவிட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கரிகாலன், சங்கமித்ரா, மகாபாரதம் மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம சொல்லலாம். என்னோட ஒப்பீனியன், இனி அப்படி கைவிடப்பட்ட படங்களை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மார்க்கெட் பொட்டன்ஷியல் இப்போ இந்தியன் சினிமாவில் இருக்குது. கைவிடப்பட்ட எந்த பேன் இந்த படங்களை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.